பெஸ்ட் ஆர்ட் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சேர்ந்த கருணாபுரத்தில் விஷ சாராயம் குடித்து மிகப்பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. இந்த உயிரிழப்பு எதனால் நடைபெற்றது, ஏன் நடைபெற்றது பார்க்கலாம் வாங்க. கள்ளக்குறிச்சியில் இத்தனை நபர் உயிரிழப்பதற்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஏன் இவ்வளவு உயிரிழப்பு நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், கிட்டத்தட்ட இது இந்த கருணாபுரம்ன்றது மிக முக்கியமான ஏரியாவாக கருதப்படுது. ஏன் அப்படி கருதப்படுதுன்னா, ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இங்கே கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட காவல்துறை இங்கே இருக்குது, காவல் நிலையம் அந்தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மகளிர் காவல் நிலையம் இருக்குது. இதை ஒற்றி தான் கோட்டமேடு, கோட்டமேடு பக்கத்தில் தான் செருவங்கூர் சாலை, செருவங்கூர் சாலைக்கு பக்கத்தில் தான் கருணாபுரம். இது கிட்டத்தட்ட மூணு வார்டுகளை சேர்ந்தது தான் இந்த பகுதி. இது மிக மிக நெருக்கமாக பேருந்து நிலையம் அருகிலே இருக்குது. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட கருணாபுரம் இடைப்பட்ட ஒரு தெருவில் இந்த சாராயம் வந்து விற்கப்பட்டதாகவும், அதில் கண்ணுக்குட்டி என்பவரும் இன்னும் இரண்டு நபர்களையும் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உறுதிப்பட அந்த ஏரியா மக்கள் சொல்கிறாங்க. ஏன் இதுக்கப்புறமும் இந்த உயிரிழப்பு அதிகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்போனால், கலெக்டரும் கிட்டத்தட்ட காவல்துறைகளும் கிட்டத்தட்ட எம்எல்ஏவும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் வந்து கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை பரப்பப்பட்டதால், அந்த இரண்டு நபர்கள் அந்த இடத்துல வந்து உயிரிழந்ததால், அந்த உயிரிழப்புக்கு வந்த பொதுமக்கள் சார்பாக அங்கே வந்து அந்த சாவில் வந்து கள்ளச்சாராயத்தை பகிரப்பட்டதாகவும், அந்த அதையும் குடிச்சிட்டு திரும்ப மேலும் உயிரிழப்பு அதிகமாக நடந்ததாகவும் இன்னும் கூறப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியான்றது ஏன் மிக முக்கியமானு சொல்கிறதுனா, இந்த டவுன் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் இந்த ஏரியாவிலேருந்து தான் மக்கள் போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து சுமை தூக்கி வேலை இங்கே தான் செய்கிறாங்க, நகராட்சியும் இங்கே தான் வேலை செய்கிறாங்க, மற்ற பல்வேறு இடங்களுக்கும் இங்கேருந்து தான் வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 4 மணியளவில் ஏஞ்சிருவாங்க. சில நபர்கள் வந்து குடிச்சிட்டு இந்த வேலைக்கு போகிற பழக்கத்தை எப்போயும் வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து ஏன் அது அங்கே போய் குடிக்கிறாங்க அப்படின்னா, 10 மணியளவுலேயே வந்து அரசாங்க ஒயின் ஷாப் மூடிடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அதிக விலை கொடுத்து வாங்க முடியாததால், கிட்டத்தட்ட 60 ரூபா 100 ரூபாவே இந்த விலை இருக்கிறதால, இது போய் 2 பாக்கெட்டு வாங்கினாவே 120 ரூபாக்குள்ளே வந்துடும். ஒரு பாக்கெட்டே 60 ரூபான்ற வந்து சொல்கிறாங்க அந்த ஏரியா மக்கள் வந்து. ஆனால் இங்கே வந்து உழைக்கும் மக்களே அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு போதிய வருவாய் பத்தாததால், இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை நோக்கி அவங்களுடைய பார்வை திரும்பியிருக்கு. இதை வந்து முழுமையாக இந்த அரசாங்கம் வந்து கண்டுக்கிட்டு அந்த பகுதியில் ஊருக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்படி ஈடுபட்டிருக்கு. கள்ளச்சாராயம் தான் இந்த இறப்பு காரணம் என்றால், இந்த மெத்தனால் எப்படி பொது வழியில் கிடைக்கிறது? கிட்டத்தட்ட இந்த மெத்தலான் என்பது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கே வழங்கப்படும். ஒரு நபருக்கு, கண்ணுக்குட்டி என்ற நபருக்கு எப்படி கிடைத்திருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் அது சாத்தியமில்லாத ஒரு செயலாக தான் தெரியுது. அப்போ இது எங்கேருந்து இந்த கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்த சூழல் என்பது சிபிசிடி விசாரணையில் முழுமையாக தெரிய வரும். ஆங்காங்கே பொதுமக்கள் பேசப்பட்டதை வச்சு நம்ம ஒரு சில கருத்துக்களை நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். அதன் பிரகாரம் என்னென்னா, சங்கராபுரம் சைட்லேருந்து இந்த சாராயத்தை இவர் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட விற்றதாகவும், அதுலேருந்து பிடிபட்டது 200 லிட்டர் அப்படின்னு அந்த ஏரியா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வெள்ளிமலையிலும் கல்வராயமலையிலும் அடிக்கடி வந்து சாராயம் பிடிபட்டுரும். அடிக்கடி காவல்துறை போயிட்டு அதை பறிமுதல் செய்வதும், ஏன்னா இந்த பகுதியில் அடிக்கடி வந்து ஒரு மாதத்துக்கு 2 முறையாவது சாராயம் காய்ச்சி பிடிபட்ட நபர்கள் வந்து காவல்துறை அடிக்கடி அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வந்து எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தொடர்ச்சியாக ஏதோ அதிகாரத்தில் நடந்திருக்கும் ஆளும் எம்எல்ஏக்களை குறிவைத்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அது எந்த விதத்திலையும் பொருந்தும் வகையில் இருக்குமா என்பதே அதே பொதுமக்களும் இந்த சிபிசிடி விசாரணையிலும் தெரிய வரும். ஏன்னா மெத்தனால் என்பது வந்து அவ்வளோ எளிதாக கிடைக்காது என்பது அது எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்படி வந்து எளிமையான இந்த ஏரியா மக்களுக்கு கிடைக்குது அது என்பது சிபிசிடி விசாரணையில் முழுமையாக வெளியே வரும் என்பதை நம்பலாம். இந்த கள்ளச்சாராயம் அருந்தி இத்தனை உயிர் போவதற்கு உங்கள் ஊரில் உள்ள பிரமுகர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ ஏதாவது தொடர்பு இருக்கா? இதுக்கு யார் பொறுப்பேற்க? இந்த ஆளும் அரசாங்கம் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அப்போ அந்த போதை தடுப்பு துறை சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த இடத்துல வந்து ஊருக்குள்ளார இவ்வளவு பெரிய இழப்பீடு ஏற்பட்டிருக்காது அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த மாதிரி சூழல் நடந்ததால் அப்போ காவல்துறை பொறுப்பேற்காமல் அப்புறம் யார் தான் பொறுப்பேற்பாங்க? அப்போ ஆளு அரசாங்கத்துக்கு தானே அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ அதுக்கு தானே காவல்துறைக்கு பவர் கொடுத்துருக்காங்க, போதை தடுப்பு பிரிவு இருக்குது. அப்போ இவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இந்த தகவல் வந்து எங்கேயுமே போகாமல் இருந்திருக்கும். அப்போ யாரோ இங்கே வந்து பணம் வாங்கிட்டு யாரோ மௌனம் காத்ததால் இத்தனை உயிர்கள் பழி வாங்கப்பட்டதா? அப்போ யார் இந்த கேள்வி கேட்குறது? அப்புறம் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? இதையே அதிகாரம் இருக்கிறவங்க வந்து
கேட்க வேண்டியதுதான் இங்கே வேலை. கிட்டத்தட்ட 300-500 லிட்டர் கிட்ட எங் எப்படி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துக்குள்ளார வந்துச்சு, டவுனுக்குள்ளார எப்படி வருது, அப்போ எந்த வழியை ரூட் வழியாக அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, அந்த ரூட் வழியில் உள்ளார வந்திருக்கலாம். அப்போ அது தடுக்க வேண்டிய இடத்துல போதை தடுப்பு பிரிவு தானே இருக்குது. அப்போ அவங்க தடுக்க வேண்டிய தவறியதுனால தானே இந்த உயிரிழப்பு நடைபெற்றிருக்குது. இப்போ இத்தனை உழைக்கும் மக்களுடைய உயிர் போகப்பட்டிருக்கு, அவன் குடிகாரன் தான், அவனை வந்து தடுக்க வேண்டிய இடத்துலையும் பயமுறுத்த வேண்டிய இடத்துலையும் காவல்துறை இருக்கும் பொழுது, போதை தடுப்புத்துறை இருக்கும்போது ஏன் அவங்க கோட்டை விட்டாங்க? அப்போ இது எதை குறிக்குது? அப்போ காவல்துறையோட தோல்வியை குறிக்குதா, இல்லை அரசு ஆளும் அரசுடைய கண்காணிப்பிலிருந்து தவறப்பட்டதா, இல்லை திட்டமிட்டே பணம் வாங்கிக்கிட்டு ஒதுங்கிட்டாங்களா? அப்போ பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுதுல. இது சிபிசிஐ விசாரணையில் வந்து துரிதமாக வெளிப்படும் என்பதை பார்க்கலாம். காவல்துறை தான் சம்பவத்துக்கு முழுக்க காரணம் என்றால், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மற்ற நிர்வாகிகள் இவர்கள் மீது உள்ள நம்பிக்கை தன்மை மக்களுக்கு வந்து இழந்து விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? போதை தடுப்பு வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய சட்டங்கள் பாய போகுது, மத்திய அரசுடைய கண்காணிப்பில் இருக்குது, மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதுல மீது அவங்களுடைய கவனம் இருக்கணும், இருந்தாகணும் அப்படின்பதே நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. பொதுமக்களுடைய எண்ணங்களை தானே இப்போ மத்திய அரசுலேருந்து சொல்லப்போனால், இந்த பகுதியை சொல்லப்போனால் கள்ளக்குறிச்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா பயன்படுத்துவதாக வந்து பல்வேறு தகவல் பொதுமக்கள் அந்த இடத்துல பேசப்பட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சாராயம் குடிக்கிறதுலேருந்து இந்த முதியவர்கள் வந்து சாராயம் குடித்து இறந்து போகிற மாதிரி அங்கே பொதுமக்களுடைய பல்வேறு பேச்சுக்களையும் நம்ம கேட்டோம். இப்போ இளைஞர்களெல்லாம் போதைப் பொருட்கள் அடிமாறாங்க, கஞ்சாவுக்கு அடிமாறாங்க, இதெல்லாம் வந்து இப்போ தடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க? அப்போ வந்து மத்திய அரசு வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும்ல. மத்திய அரசு மாநில அரசும் கண்காணித்து தானே ஒரு விஷயத்தை செய்ய முடியும். பாதிப்பு ஏற்பட்ட உடனே மத்திய அரசு மாநில அரசும் இணைந்து தானே செயல்பட்டால் தானே வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒழுக்கத்தையும் கொடுக்க முடியும். சிபிசிஐடி விசாரணை சரியில்லைனா சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. அப்போ மத்திய அரசு அதில் தலையிடுறதுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது நம்ம அதில் பார்க்கலாம். அப்போ மத்திய அரசுக்கும் இதில் பங்கு இருக்கானா? இருக்குது, கண்டாயம் பங்கு இருக்குது. அவங்களுடைய வேலையும் இங்கே நிறைய இருக்குது. அதிகபட்சம் மாநில அரசுக்கு இந்த பொறுப்பு அதிகமாகவே இருக்குது. யாருக்கும் பாரபட்சத்தை பார்க்காம மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டால் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, மதுபானங்கள் கடைகளை வந்து குறைக்கணும் அப்படின்றது இந்த பொதுமக்களுடைய கோரிக்கை அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது அவனோட தனிப்பட்ட விதமான ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு காவல்துறையோ ஒரு கலெக்டரோ தலையிட முடியாது. அப்போ இந்த மாதிரி தவறுகளுக்கு இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கள் வந்து ஒரு ஊர்லேயோ உள்ள ஒரு நகரத்துலேயோ வர்றதுக்கு எந்த வகையில் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தின் மேலே நீங்கள் வந்து ஒரு குறை சொல்லணும்? இது அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதோ இல்லை வந்து ஒரு அதிகாரி மீது குறை சொல்வதோ இங்கே வேலை கிடையாது. அவன் குடிகாரன்தான், அவன் ஏன் குடித்தான்ற பின்புலத்தை நம்ம பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட ஒயின் ஷாப்பில் வந்து மதுபான விலை அதிகமாக ஏறப்பட்டுள்ளது. 200 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவன் போய் மதுபானம் குடிச்சிட்டு வெளியே வர முடியும். ஆனால் அதே வந்து குறைந்தபட்சம் தொழிலாளிகள் இருக்காங்க. அப்போ அந்த தொழிலாளிகள் வந்து ஒரு நாளைக்கு குடும்ப செலவையும் போக அவனையும் குடிக்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக ஊறி போச்சு அவனுடைய எண்ணத்தில். இப்போ அந்த ஊறி போன இருக்கிற குடிகாரனுக்கு வந்து என்ன பண்ணுவான், காலையிலே ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்பான். இப்போ காலையிலே போகணும்னு நினைக்கிறவன் அவனுடைய புத்திக்கு வந்து சாராயத்தை ஏற்றப்பட்டது இந்த ஆட்சியர்கரா அப்புறம் யார்? இப்போ இந்த ஆட்சியர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து விலை குறைவான மது விரும்பிகள் இதுமாரி பண்ணினதால் இந்த மது விரும்பிகளுக்கு வந்து விலை ஏற்றப்பட்டதால் அவங்களுக்கு வேறு வழி தெரியாமல் சாராயத்தை பக்கம் திரும்புகிறாங்க. அப்போ இந்த சாராயத்தை எப்படி வந்து நகரத்துக்குள்ளார உள்ளார வந்தது? அப்போ இந்த நகரத்துக்குள்ளார வராமல் தடுத்திருந்தால் இந்த உயிரிழப்புகள் இறந்துருக்கும். ஒருவேளை இங்கிருந்து ஒரு நகரத்தை தாண்டி தூரமாக இருந்திருந்தாலோ அந்த நேரத்துக்கு 4 மணிக்கு 5 மணிக்கே குடிக்கிறத தவிர்த்துருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கே உள்ளாரே ஏரிய இங்கே தெருவுக்குள்ளாரே இருக்கும் பொழுது இது வந்து பாதிப்பு அதிகமாகப்பட்டிருக்கு. அப்போ வந்து கண்காணிக்கிற இடத்துல கேள்வி கேட்குற இடத்துல பவர் கொடுத்து மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. அந்த பவரை வச்சுக்கிட்டு மக்களை ஒழுக்கத்தை உண்டு பண்ணணும். அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதோட மக்களுடைய ஒழுக்கத்தை வளர்க்கணும். அப்போ இவன் குடிக்கிறானா, இவனை குடிக்கிற தடுக்கிறது தானே அரசாங்கத்தில் மக்களை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை பேருடைய தாலி அறுக்கப்பட்டிருக்கு, இப்போ எத்தனை குழந்தைங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் வந்து யார் சொல்ல முடியும்? யார் ஏற்றுக்கணும்? இந்த அரசாங்கம் தானே ஏற்றுக்கணும். அப்போ வந்து அரசாங்கத்தானே குறை வைக்க முடியாது. இருந்தாலும் இப்போ இந்த இறந்த நபர்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த உதவிகள் நீங்கள் இதை வந்து ஏற்றுக்கிறீங்க? இந்த கருணாபுரம் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட உயிரிழந்த சடலங்கள் அந்த இறந்த இடத்துல நம்ம போனோம். அந்த பொதுமக்களுடைய பார்வைகளை நம்ம கேட்டோம். அவங்க இந்த இழப்பிட வேணுமா, இல்லை எக்ஸ்ட்ரா வேணுமா, இல்லை போதுமா அப்படின்றதுக்குள்ளாரே அவங்க போகலை.
முடிஞ்ச அளவுக்கு இந்த சாராய கடை மூடுங்க சாமி அப்படின்றது கையெடுத்து கும்பிட்டாங்க. அதுவும் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு இடத்துல கதறினாங்க. இடைப்பிடு என்பது வாழ்வாதாரத்துக்கு மட்டும்தான், இடைப்பிடே நடக்காத அளவுக்கு நடந்துக்குங்க அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. இது இந்த அரசாங்கம் இரும்புக்காரம் கொண்டு அடக்கணும். இந்த ஒயின் ஷாப்பு வந்து ரொம்ப அருகிலே இருக்குது, சுற்றி எந்த பக்கம் போனாலும் இருக்குது, எப்படியாவது குடிச்சிடுறாங்க. அப்போ இந்த பழக்கத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் அவங்களுடைய உயிர்னு போகிற நிலைமையில தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது என் குடும்பத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு சூழல் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையே மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை அழுத்தமாக வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு பெண்மணி பேசும்பொழுது கேட்டால் சாமி மூடுங்கன்னாங்க. அதனால் அவங்களுடைய கோரிக்கை நிதியின் மேல் இல்லை, போதைப் பொருளை முடிஞ்ச அளவுக்கு குறைங்கன்ற கோரிக்கையை வச்சுருக்காங்க. தகன கடையில் கொண்டு போன இறந்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன மாதிரி வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க? இல்லை, நம்ம அந்த பகுதிக்கு போய் பொதுமக்களை கள ஆய்வு பண்ணும்போது மதியம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே கிட்டத்தட்ட பல்வேறு அதிகாரிகள் வந்து வாகனங்களை நம்ம அந்த ஏரியாவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்கள் கண் முன்னாடியே பல்வேறு வாகனங்கள் ஏகப்பட்ட, கிட்டத்தட்ட மயானம் வரைக்குமே வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த தகனங்களை ரெடி பண்ணும்போது ஜேசிபி கிட்ட வேக வேகமாக ரெடி பண்ணாங்க, மரக்கட்டைகளை கொண்டு வந்து எடுக்கினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து சூழல் கிட்டத்தட்ட மழை திடீர்னு வந்துருச்சு, சூழல் மாறப்பட்டதால் மழை வந்துருச்சு. மழை வந்து கட்டைகளாக நனைஞ்சிருச்சு, கொண்டு வந்த வைக்கோலில் நனைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய நெருக்கடிக்கே ஏற்பட்டுச்சு இந்த அரசாங்கத்துக்கு. இந்த தகன மேடையை ரெடி பண்ணி எரிக்கிறதுக்காட்டி ரெடி ரொம்ப பயங்கரமான சிக்கல் வந்துச்சு. இந்த சிக்கலுக்கு நடுவில் கிட்டத்தட்ட அந்த அங்கே செஞ்ச வேலை செஞ்ச ஊழியர்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சக்கரை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், வேகமாக எரியறதுக்கு இதுதான் இருந்திருக்கும், மண்ணெண்ணை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த எரிவூட்டிகள் வந்து சீக்கிரமாக நடைஞ்சதால் கொஞ்சம் சிரமங்கள் ஆனாங்க. அதிகாரிகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தாங்க, இறுதி வரைக்கும் இருந்தாங்களா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு அங்கே அவ்வளோ தூரம் போக வேண்டிய கோரிக்கை இல்லை, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் அனுபவிச்சாங்கன்றது வெளிப்படையாக தெரியுது. கை சூழல் மாற்றத்தால் அது நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த ஏரியா மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. இன்னும் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்து பிணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஏரியா மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு, உயிரிழந்த பாதிக்கப்பட்ட சூழலில் இருப்பவங்களுக்கு எரி சாராயம் அப்படின்றத இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலேயே எங்கேயும், பகுதி மட்டும் இல்லை மாவட்டத்திலே எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பலத்தில் இருக்கிறவங்க கடுமையான நடவடிக்கை மூலயமா இந்த எரி சாராயம் அழிக்கணும். இது இங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. எந்த அளவுக்கு இதை ஒழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க. பல்வேறு ஒயின் ஷாப்புகளை குறைக்கணுன்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த ஒயின் ஷாப்புகளை குறைச்சிட்டா ஓரளவுக்கு வந்து வேலை செய்கிறவங்க ரொம்ப தூரம் போய் குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வாகனங்களில் போகிற அளவுக்கு இங்கே நிறையா பேரே இறந்தவங்களே வந்து ரொம்ப வயதானவர்கள், அவங்களுக்கெல்லாம் வாகனங்களே ஓட்ட தெரியாது, அந்த அளவுக்கு வயதானவங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆண்களை குடிக்கிறத போய் பெண்களே சாராயம் குடிக்கிற அளவுக்கு சூழல் தள்ளப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து சாராய புழக்கம் உள்ளார வந்துருச்சு. அப்போ இந்த கட்டுப்பாடுகளை அரசாங்கம் துரிதமாகவும் நேர்மையுடனும் அதை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு வந்து செய்யணும். இந்த ஆளும் அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு இங்கே இருக்கிற எரி சாராயம் போன்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்யணும். இந்த சாராயம் போன்ற இதுமாரி பிரச்சனைகள் இந்த ஏரியாவில் நடக்காத அளவுக்கு இந்த அரசாங்கம் செய்யணும். இன்னும் உயிர்களை இழக்காமல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அரசுக்கு வேண்டுகோளாக வச்சு இந்த வீடியோ நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.